வணக்கம். ஒரு சில ஐஃபோன் யூசர்ஸுக்கு வாட்ஸ்அப் ரொம்ப ஃபாஸ்ட் பேட்டரி ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதா நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் 16 ப்ரோ பர்டிகுலராக யூஸ் பண்ணக்கூடிய நம்மளோட ஆடியன்ஸில் ஒருத்தர் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடான ஸ்க்ரீன்ஷாட்ஸை ஷேர் பண்ணி கொஷின் கேட்டிருந்திருந்தாங்க. சில ட்ரபுள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸையும் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்திருந்தேன். இந்த எபிசோடில் என்னோட அப்சர்வேஷன் என்ன அண்ட் இந்த ப்ராப்ளத்துக்கு ஏதாவது ட்ரபுள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸ் இருக்கா அப்படிங்கிறத தான் உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட், இந்த ஐஃபோன் பேட்டரி கிராஃப் அந்த செட்டிங்ஸ் பேஜுக்கு போயிட்டீங்க அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணினாலும் அதிக நேரம் அது பேக்ரவுண்ட் ஆப் யூசேஜை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் அகெயின், எல்லா யூசர்ஸுக்கும் இந்த ப்ராப்ளம் இல்லைங்க, ஒரு சில யூசர்ஸ்க்கு தான். இதுக்கு iOS சாஃப்ட்வேர் அப்டேட் 18.2.1 ரீசனாக இருக்குமா அப்படின்னு ஒரு சிலருக்கு கொஷின் வரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக 18.2.1 இதுக்கு பிளேம் பண்ண முடியாது. பிகாஸ் அப்படி இஷ்யூ இருந்ததுன்னா எல்லா ஆப்ஸுமே அந்த மாதிரி அதிகமாக பேட்டரி ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருந்திருந்துருக்கணும். ஸோ இது மோஸ்ட்லி வாட்ஸ்அப் சைடு இருக்கக்கூடிய ஒரு பக்காக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்கும், இந்த மெட்டா கம்பெனியை பொறுத்த வரைக்கும், ஏற்கனவே ஃபேஸ்புக் ஆப் வழியாக பார்த்தீங்கன்னா போத் ஐஃபோன் அண்ட் ஆண்ட்ராய்டு யூசர்ஸை லாஸ்ட் இயர் உள்ளேருந்து வெளியில் வந்த டேட்டா சயின்டிஸ்ட் ஒருத்தர் ஃபேஸ்புக் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க சொன்ன லாஸ் சூட் அண்ட் அதோட டீட்டெயிலில் இந்த மாதிரி இன்டென்ஷனலாகவே ஃபேஸ்புக், அதாவது மெட்டா கம்பெனி வந்து சில ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க ஐஃபோன் அண்ட் ஆண்ட்ராய்டு யூசர்ஸோட பேட்டரியை ட்ரெயின் பண்ணக்கூடிய சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத அட்மிட் பண்ணியிருந்தாரு. அண்ட் நார்மலாகவே நம்மளுக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரி ஆப்ஸில் பர்டிகுலராக வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணும்போது பேட்டரி ட்ரெயின் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வீடியோ பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால அதுவும் மொபைல் டேட்டாவில் அது நார்மலான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கலாம். ஆனால் வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு அதிகமாக பேட்டரி கன்சியூம் பண்ணது கிடையாது. மேபி அவங்க புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த மெட்டா ஏஐ ஃபீச்சர்ஸ் பேக்ரவுண்டில் ஏதாவது அதிகமாக ப்ராசஸ் பண்ணுதானோ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க. அண்ட் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1500 மெசேஜ் விதின் பாஸ்ட் 3 டேஸில் என்னோட ஃப்ரெண்ட் அவங்களோட ஐஃபோன் 16 ப்ரோவில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு யூசேஜ் வந்து இந்த பாஸ்ட் 24 ஹவர்ஸில் அதிகமாக இருந்திருக்கு. அதனால அந்த பேட்டரி ட்ரெயின் வந்து ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணப்படுது. ஸ்டில் அந்த யூசேஜ் கிராஃபை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஃபோன் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அதிகமான ட்ரெயின் அண்ட் ஸ்க்ரீன் ஐடில் டைமில் யூசேஜும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்குது. இத்தனைக்கும் இவரோட ஃபோனில் பேக்ரவுண்ட் ஆப் ரிஃப்ரெஷ் ஃபீச்சரை வந்து வாட்ஸ்அப்புக்கு ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்காரு. ஸோ என்டையர் ஃபீச்சரே வந்து ஆஃபில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வாட்ஸ்அப் ஆகட்டும் எந்த ஒரு ஆப்புமே பேக்ரவுண்டில் அதிகமாக ப்ராசஸ் பண்ண முடியாது. நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பேக்ரவுண்ட் ஆப் ரிஃப்ரெஷ் ஆஃப் பண்ணாலும் வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் அனுப்பிட்டு தான் இருக்கும். அது நார்மலான விஷயம் தான். அப்போது நம்மளுக்கு ஸ்க்ரீன் ஐடில் டைமில் யூசேஜ் வந்து மைல்டாக இருக்கும். ஆனால் இந்த கிராஃபில் நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா ரொம்ப அதிகமாக இருக்கிறத நோட்டீஸ் பண்ண முடியுது. 4 ஹவர்ஸ் சம்திங் அப்படிங்கிறதெல்லாம், நியர் டு 5 ஹவர்ஸுங்கிறதெல்லாம் ரொம்ப அதிகங்க. அண்ட் இந்த 24 ஹவர்ஸ் கிராஃபில் பார்த்தீங்கன்னா ஐடில் டைமில் நைட் 12 AM மார்னிங் அரௌண்ட் 7 AM வரைக்கும் அவங்க யூசேஜ் இல்லாதப்போ அந்த பேக்ரவுண்ட் யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஜஸ்ட் 2 மினிட்ஸ் பேக்ரவுண்ட், மேபி அந்த நேரத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட் பேக்ரவுண்ட் யூசேஜ், அண்ட் அகைன் 3 மினிட்ஸ் இந்த மாதிரி மைல்டு யூசேஜ் தான் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகுது. பட் மார்னிங்கில் அவர் எந்திரிச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் 1 மினிட் ஆன் ஸ்க்ரீனுக்கு பார்த்தீங்கன்னா 22 மினிட்ஸ் பேக்ரவுண்ட் யூசேஜ் பார்த்தீங்கன்னா நடந்திருந்திருக்கு. இந்த மாதிரி காமிக்கும் போது நம்மளுக்கு பேட்டரி ட்ரெயின் வந்து அதிகமாக இருக்கக்கூடாதுங்க. ஆனால் இங்கே பேட்டரி ட்ரெயின் மேலே பேட்டரி லெவல் கிராஃபில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஸ்லைட் ஆகிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ண முடியும். ஃபாஸ்ட்டாக ட்ராப் ஆகுது. ஸோ 16 ப்ரோ மாடல் மட்டும் இல்லாமல் மற்ற சில ஐஃபோன் மாடல்ஸில் இருக்கக்கூடிய யூசர்ஸுக்கும் சிமிலர் ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மட்டுமே இந்த ப்ராப்ளம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க, மற்ற ஆப்பெல்லாம் நார்மலாக தான் இருக்குது, இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஆப் ரிஃப்ரெஷ் ஆஃப் பண்ணியும் அதிகமாக பயன்படுத்தலை அப்படின்னா அடுத்து நம்ம சொல்லக்கூடிய சில ட்ரபுள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ் தாங்க, ஜஸ்ட் ஒரு சிலருக்கு ஹெல்ப் பண்ணும், ஒரு சிலருக்கு அடுத்த வாட்ஸ்அப் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா தான் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அஸ் அ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது விதின் வாட்ஸ்அப்போட செட்டிங்ஸில் போயிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணினீங்கன்னா ஹெல்ப் அப்படிங்கிற செக்ஷன் இருக்கும். அதில் ஹெல்ப் சென்டருக்குள்ளே கடைசியில் வந்தீங்கன்னா இந்த காண்டாக்ட் சப்போர்ட்னு இருக்கும். சிம்பிளாக ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க, ஸோ தட் உங்களோட வாட்ஸ்அப்போட லாக் ஃபைல் அண்ட் என்ன மாதிரி கிராஷஸ் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கிறது வாட்ஸ்அப்புக்கு நோட்டிஃபை பண்ணப்படும். லேட்டஸ்ட் வாட்ஸ்அப்பில் அப்டேட்டடாக இருக்கீங்களா ஆப் ஸ்டோர்லங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எனக்கு ஃபாஸ்ட் பேட்டரி ட்ரெயின் ஐஃபோனில் ஆகுது, லேட்டஸ்ட் iOS வெர்ஷனில் தான் இருக்கேன், ஐஃபோன் மாடல் என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. ரெண்டாவது ட்ரபுள் ஷூட்டிங் ஸ்டெப், நீங்கள் செட்டிங்ஸில் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டிக்குள்ளே போயிட்டு அதில் லொக்கேஷன் சர்வீசஸில் இந்த வாட்ஸ்அப்புக்கு மட்டும் பெர்மிஷன் வந்து எய்தர் நெவர்னு கொடுங்க. நீங்கள் சப்போஸ் லொக்கேஷன் எதுவும் ஷேர் பண்ண மாட்டீங்க அப்படின்னா அதர்வைஸ் ஆஸ்க் நெக்ஸ்ட் டைம் ஆர் வென் ஐ ஷேர் அப்படிங்கிற ரெண்டாவது ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். தேர்ட் ஆப்ஷன் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷனை இப்போதைக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். உங்களுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணணும், லொக்கேஷன் ஃபீச்சர்ஸ் எல்லாம் நான் பயன்படுத்திகிட்டே தான் இருப்பேன் எவ்ரிடே அப்படின்னா நீங்கள் வைல் யூசிங் தி ஆப் அல்லது ஆல்வேஸ் யூஸ் பண்ணலாம். இந்த பேட்டரி கன்சர்னுக்காக மட்டும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆர் செகண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறது ரெக்கமெண்டடான விஷயம். அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் ஃபீச்சர் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு பக்னாலேயோ இல்லை சம் இஷ்யூனால வாட்ஸ்அப் வந்து மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி தெரியுதுங்க.
பட் இதுக்காக நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணி வைக்க முடியாது. அடுத்து பண்ணக்கூடிய ட்ரபுள் ஷூட்டிங் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ் ஸ்க்ரீன் டைம்குள்ளே நீங்கள் இந்த மேலே ஆப் அண்ட் வெப்சைட் ஆக்டிவிட்டி இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் பயன்படுத்தலை அப்படின்னா ஆஃப் பண்ணி வைங்க. நார்மலாக ஆப்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்காக நம்ம பேட்டரி செட்டிங்ஸ் பேஜே வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீன் டைம் ஃபீச்சரை ஆஃப் பண்ணி வைக்கலாம் பயன்படுத்தலை அப்படின்னா. அடுத்த முக்கியமான விஷயம், ஒரு தடவை ஆப் ஆஃப்லோட் பண்ணி பார்க்குறது. சப்போஸ் ஆப் ரிலேட்டட் பக் வந்து அப்டேட்டில் ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா, நீங்கள் ஆப் அப்டேட் பண்ணாவே ஃபிக்ஸ் ஆயிரும். இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை ரீஇன்ஸ்டால் வந்து அந்த ஆப்பை பண்ணலாம். மற்ற ஆப்ஸ் மாதிரி நம்ம டெலீட் இன்ஸ்டால் பண்ண முடியாது, ஏன்னா வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாமே டெலீட் ஆயிரும். இந்த செட்டிங்ஸ் ஜென்ரல் ஐஃபோன் ஸ்டோரேஜ்குள்ளே போயிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பை ஆப் ஆஃப்லோட் மெத்தட் ட்ரை பண்ணுனீங்க அப்படி திரும்ப இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆப் ஸ்டோரில் போயிட்டோ இல்லை டேரெக்டாக அந்த வாட்ஸ்அப் ஐக்கானை டேப் பண்ணியோ ரீஇன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். அல்லது விதின் இந்த செட்டிங்ஸ் ஜென்ரல் ஐஃபோன் ஸ்டோரேஜ் வாட்ஸ்அப் பேஜ்லேயே வந்து ரீஇன்ஸ்டாலும் வந்து பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஆப் மட்டும் ரீஇன்ஸ்டால் பண்ணி ஏதாவது சின்ன பக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு தடவை ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு பயன்படுத்தி பாருங்கள். ஸோ இதெல்லாம் பேசிக் ட்ரபுள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸ் தாங்க நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கிறது. கண்டிப்பாக வாட்ஸ்அப் சைட்லேருந்து சீக்கிரம் அப்டேட் வரும்னு எதிர்பார்க்குறேன். ஆல்ரெடி இது சம்மந்தப்பட்ட ஃபீட்பேக்கும் அனுப்பிச்சாச்சு. அண்ட் முன்ன சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் இந்த ப்ராப்ளம் கிடையாதுங்க. ஒரு சில ஐஃபோன் யூசர்ஸ் தான் இந்த வாட்ஸ்அப் பேட்டரி ட்ரெயின் ப்ராப்ளத்தை நோட்டீஸ் பண்ணுறாங்க. அப்படி இருந்தால் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.